வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாகப்பட்டினம் அருகே கருவேலங்கடையில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் விதைப்பை தொடக்கி வைத்தார். புதிய கல்விக் கொள்கையை புரிந்து கொண்ட பின்பே கருத்து கூறுகிறேன். ஆளுநருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பதிலடி. விவசாயிகளுக்கு 11வது தவணையாக 2000 ரூபாய் விடுவிப்பு. பாஜக மட்டுமே நாட்டின் நலனுக்காக சிந்திப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மனு. கர்நாடகாவிலிருந்து 2வது முறையாக போட்டி. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடத்தப்பட்ட படகு போட்டி. உற்சாகமாக பங்கேற்று பரிசுகளை வென்ற சுற்றுலா பயணிகள். சேலத்தில் கல்லூரி பேருந்திலிருந்து தவறி விழுந்து மாணவன் உயிரிழப்பு. கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். வெளிமாநில தொழிலாளர்களின் விவரங்களை சேகரிக்க வேண்டும். காவல் நிலையங்களுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தல். பெட்ரோல் டீசல் மீதான வரியை தமிழக அரசு குறைக்க கோரி போராட்டம். கோட்டை நோக்கி செல்ல முயன்ற பாஜகவினர் கைது. பஞ்சாபில் சுட்டுக் கொல்லப்பட்ட சித்து மூசுவாலா இறுதி ஊர்வலம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பெரியார் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி படிப்புகள் செல்லாது. உரிய அங்கீகாரம் பெறவில்லை என யுஜிசி அறிவிப்பு. பேச்சிப்பாறை அணை திறப்பால் திருப்பரப்பு அருவியில் பெருக்கெடுக்கும் வெள்ளம். சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2ம் நாளாக தடை. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் 3 மணியுடன்.